கோவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அண்ணாமலையின் வேட்புமனு ஏற்கப்பட்டதில் பிற கட்சிகளும் சுயேட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தேர்தல் நடத்தும் அதிகாரி விளக்கம் அளித்துள்ளார். கோவை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை 2 வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளார். N17 மற்றும் N27 என 2 வேட்புமனுக்களை அண்ணாமலை சார்பில் தாக்கல் செய்யப்பட்டதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் கிராந்திகுமார் பாடி தெரிவித்துள்ளார். இதில் நம்பர் 17 வேட்புமனுவில் கோர்ட் ஃபீ பத்திரம் மற்றும் கையெழுத்து இல்லாமல் இருந்ததால் அதை அந்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதாகவும், N27 நான் ஜுடிஷியல் பத்திரமாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் அந்த வேட்புமனு அங்கீகரிக்கப்பட்டதாகவும் புதிய தலைமுறைக்கு மாவட்ட தேர்தல் அலுவலர் கிராந்திகுமார் பாடி விளக்கம் அளித்துள்ளார். முன்னதாக நான் ஜுடிஷியல் பத்திரமாக வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதாக திமுக, அதிமுக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.